வந்து சோயா சிக்ஸ் புட்டு இது வந்து சோயா புட்டு மாதிரியே இருக்கும் சோ இந்த ரெசிபி பண்ண போறது இவங்க தான் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மில் மேக்கரை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மில் மேக்கர் வந்து ஓரளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறமா அதை நல்லா அதில் இருக்கிற தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அது நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறையா தேவைப்படும் நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கருவேப்பிலை அதுக்கப்புறம் தோல் உரித்து வச்சிருந்த பூண்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டையும் கொஞ்சம் இஞ்சியும் நல்லா நான் வந்து தட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உளுந்து தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டும் சீரகத்தையும் நல்லா கல்ல இடித்து வச்சுக்கோங்க க்ரஷ்டு கார்லிக்கும் கியூமின் சீட்ஸும் இதில் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரொசீஜரை ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஸ்பூன் தேவைப்படும் ஸோ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம உளுந்து சேர்த்துடலாம் ஸோ இதில் தாளிக்க உளுந்து ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் க்ரஷ் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மிக்ஸியில் போட்டு அரைச்ச மிக்ஸி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை விட க்ரஷ் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா டேஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்காக அதை ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆனியன்ஸும் அதுக்கப்புறம் தோல் உரிச்சு வச்ச கார்லிக் பாட்ஸும் அதாவது பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஸோ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதக்கிக்க போகிறேன் ஸோ வந்து இது எப்படின்னா நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் நல்லா வந்து வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆகணும் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு மஞ்சள் தூள் போட்ட உடனே நெக்ஸ்ட் வந்து சால்ட்டு நம்ம ஆல்ரெடி மில் மேக்கருக்கு சால்ட்டு ஆட் பண்ணி தான் நம்ம வந்து குக் பண்ணோம் இது வெங்காயத்துக்கு ஏற்ப சால்ட் போட்டுக்கோங்க போதும் அப்புறமா உங்களுக்கு கம்மியானாலும் நீங்கள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து காரம் ஆட் பண்ண போகிறோம் ஸோ காரம்னா நாங்கள் வந்து மிளகாயும் தனியாவும் சேர்த்து வந்து நாங்கள் வந்து அரைச்சிடுவோம் ஒரே வாட்டி மிஷினில் கொடுத்து நீங்கள் தனித்தனியாக அரைக்கிறதா இருந்தால் காரம் ஒரு ஸ்பூன் போடுறதா இருந்தால் அரை ஸ்பூன் வந்து தனியாக போட்டுக்கோங்க இல்லை காரம் ரெண்டு ஸ்பூன் போட்டுறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் தனியாக போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளை போட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறேன் கொஞ்சம் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் போதும் அதிகமாக தேவையில்லை ஏன்னா வெங்காயம் ஆல்ரெடி செமி குக் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே ஆனால் கொஞ்சம் வந்து குக் ஆகணுன்றதுக்காக நம்ம வந்து அந்த காரமோட பச்சை வாசனை போகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு மூணு நிமிஷம் கழித்து நான் செக் பண்ணுறேன் ஸோ ஆயில் எல்லாமே வெளியே ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ வெங்காயம் வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த டைமில் கூட உப்பு காரம் ஏதாவது செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கோர்ஸ் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த சோயா சங்க்ஸ் அதை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி க்ரஷ் பண்ணி வச்சுருந்த சீரகமும் பூண்டும் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஈரத்தன்மைலாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க வாவ் பார்க்கவே சொரா புட்டு மாதிரி இருக்குது சேம் நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும் சொரா புட்டு சாப்பிட்ற ஃபீல் இருக்கும் அண்ட் சோயா சங்க்ஸும் மில் மேக்கரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி டேஸ்டியான மில் மேக்கர் புட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோடய சேனல் ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்